பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருமையான காங்கேய மயிலை பசுமாடு தாங்க. இந்த மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்பனைக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சினையாக இருக்கா என்னையாவது அப்படியே கேட்டுருவோம். அதே மாதிரி எத்தனை ஈத்து பால் அளவுலாம் எவ்வளோ வருது என்னையாதுங்கிற டீட்டெயிலும் கேட்டுருவோம். அதே மாதிரி இது எங்கே இருக்குது என்னையாதுங்கிற டீட்டெயிலும் கேட்டுரும். வாங்க நண்பர்களே, அப்படியே பதிவுக்கு போகலாம். ஜி வணக்கம் சார். வணக்கங்க சார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மயிலை பஸ் வந்து காங்கேய இனத்தை சேர்ந்தது. ஆமாங்க சார். இது வந்து என்ன ரேட் வருதுங்க, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியும் சார்? இது வந்து 30,000 வருதுங்க. இப்போ காலை சேர்த்து 2 மாதம் ஆச்சுங்க சார். இது ஏன் இப்போ இந்த விலைன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல பால் வர்க்கமான மாடுங்க சார். லக்ஷ்மி சொல்லி தாமினி சொல்லி இருக்கக்கூடிய மாடுங்க. லக்ஷ்மி சொல்லி தாமினி சொல்லி இருக்க மாடுங்க. 3-2 கறக்குதுங்க சார். இப்போதான் 2-ஆம் நைத்துங்க. இப்போ சனம் உறுதி பண்ண இது 2-ஆம் நைத்துங்க. மொதல் ஈத்துல வந்து கடாரி கண்ணு போட்டிருக்குதுங்க சார். கடாரி கண்ணு கோயம்புத்தூர்ல இருக்குங்க. சார் ஒருத்தர் வாங்கி இருந்தாருங்க, அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குங்க சார். இது இப்ப இது வந்து பால் கறக்கோ கால அணைக்கணுங்க சார். இது கால் அணைக்க தேவையில்லை. இது வந்து 3-2 கறந்துச்சுங்க. முதல்ல வந்து 2.5-2 அப்படி கறந்துட்டு இருந்த மாடுங்க. 3-2 ஈஸியா கறக்குங்க சார். நல்ல பால் தர இருக்கக்கூடிய மாடுங்க. பசு மூணாணத்துல வரும்போது மாடு இன்னும் கொஞ்சம் வருங்க. 30 ரூபா சொல்றீங்க. மயிலைக்காலை சேர்த்திருக்கோங்க சார். இப்ப வந்து மாடு கொஞ்சம் இதான மாதிரி இருக்குங்க. ஆமாங்க சார், உடசலா இருக்குதுங்க. இடம் மாத்தும் போது கண்ணு பிரிச்சாங்க சார். கண்ணு பிரிச்சன. ஆமா, கண்ணு பிரிச்சனும். அதுலயே மாடு வந்து மாடு. ஆமா, மாடு கண்ணு இல்லாத பிரிச்சங்காட்டி இப்படி ஆயிருக்கு. பேப்பர் தோலுங்க சார். பேப்பர் தோல் அதனால தான் ரொம்ப இதான மாதிரி இருக்கு. ஆமா ஆமாங்க, உங்களுக்கு பேப்பர் தோல்ன்றதுனால இப்ப காலில் இதா இருக்குங்க. சாயங்காலம் இதாகும் போது கொஞ்சம் நல்லா ஓடும். ரொம்ப ஊர்ன மாதிரி இருக்கும். ஆமாங்க. மாடு இப்ப இது யாரோட பிடிச்சிக்கலாங்களா? ஆமாங்க சார், லேடிஸ் பிடிக்கலாங்க. அங்க ஆமாங்க சார், கோயம்புத்தூர்ல வந்து லேடிஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுல சார். கருவி காலையில அணைக்க தேவையில்லைங்க. அணைக்க தேவையில்லைங்க. சரி, இது அப்படியே தேவைப்படக்கூடிய அப்படி உங்களோட அலைபேசின்னு சொல்லிடுங்க. ஆமாங்க சார், இது 6381972015. நான் வந்து நவீனுங்க, பர்னி கேட்டல் ஃபார்ம்ஸுங்க, பிலிக்கல் மேடு, கொக்கரம்பேட்டை அருகில், ஈரோடு சோழருக்கு மிக அருகில். ஆமாங்க சார். சரி, ஓகே. சரிங்க. இது மயிலை வளர்ப்பு இது கடாரிங்க. வளர்ப்பு கடாரி, அதாவது கண்ணில் இருந்தே வளர்த்தி இருக்கீங்க. ஆமாங்க சார். சரி, இல்ல இது வந்து உங்களுக்கு இந்த அம்சத்தோட இந்த சுழி ஆகட்டுங்க, லக்ஷ்மி சுழி, தாமரை சுழி ஆகட்டுங்க, இந்த தோல் ஆகட்டுங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பால் இருக்கும்போது இன்னும் வர வர பால் நிறைய ஊறுங்க. சரி, பாலுக்காக இந்த மாடு வச்சு பிரீட் பண்ணும் பட்சத்துல இந்த மாடெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இனம் காப்பாத்தப்படுங்க. சரி, ஆமாங்க. சரி, ஓகேங்க ஜி. இது வந்து வளர்ப்புக்குன்னு வாங்குறவங்க ஒரு ஒரு கொஞ்சம் கம்மியா கூட கொடுக்கலாங்க. அவங்க போய் வளர்த்து, ஆமாங்க, இது வளர்த்தி அவங்க இது பாலுக்கு கொண்டு வரணுங்க. இதுல இருந்து கண்ணு வரணுங்க. இந்த இந்த இதுல இருந்து நம்ம பிரீட் பண்ணுங்க. ஆமாங்க சார், இந்த பிரீட் எல்லாம் அழியவும் கூடாதுங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த பிரீட் இருக்கணுங்க. சரிங்க ஜி. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. இந்த மயிலை பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து சொல்லியிருந்தாரு. யாருக்கு நம்பருக்கு தேவை இருந்து சொல்லுங்க, கண்டிப்பாக ஒரு தொடர்பு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிடிச்சி கட்டி இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேண்ட் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அந்தலேருந்து ஆடிட்டு இருக்காங்க. யாருக்கு தேவை இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தொடர்பு பார்த்துக்கலாம்.